எங்களோட பீஸ் ஃப்ரம் கொடைக்கானல். வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற சாப்பாடு தான் வந்து இங்கே இருக்கிற கெஸ்ட்டுக்கு வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஒரு லைட் இருக்கு, இது வந்து யாரோட டவர்லையும் எரியல, என்னோட பவர்ல எரியுது. கிச்சனுக்குள்ள ஈஸியாலாம் வர முடியாது. ஸோ நெருப்புல சுட்ட நாட்டுக்கோழி மட்டன் சூப் சான்ஸே இல்லை. அங்கே பாருங்க, இதுதான் ஸ்கில்லு. பால் பன் செம்மையா இருக்கு. கொடைக்கானல்ல ஒரு சூப்பர் டீயை வாங்கிட்டேன். இது டீ, இதுதான் டீ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட பேம்பு ஹவுஸ் என் பின்னாடி இருக்கு. கொடைக்கானலில் இங்கே வர கெஸ்ட், அதாவது இந்த டென்ட் ஸ்டேவாக இருக்கட்டும், பேம்பு ஹவுஸ் ஸ்டேவாக இருக்கட்டும், ட்ரீ ஹவுஸாக இருக்கட்டும், இங்கெல்லாம் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு பிரதரோட அம்மா அண்ட் மதரின்லா மாமியார் அவங்க வந்து குக் பண்ணுற சாப்பாடு, அதாவது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற சாப்பாடு தான் வந்து இங்கே இருக்கிற கெஸ்ட்டுக்கு வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட நாக் அவுட் ஸ்குவாட், நாங்கள் நாலு பேர் இருக்கோம். ஸோ அதனால் நாலு பேருக்கு வந்து தலைவாழை இலை விருந்து வந்து நம்ம பிரதர்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன். அதோட ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி, அதோட மேக்கிங் தான் இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு 180 வருஷம் பழமையான வீடு, அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம வீடு கரெக்டாக ஒரு 180 இயர்ஸ் ஓல்டு தான். ஓகே, அதை அப்புறம் அங்கே அங்கே தான் இன்றைக்கி போயிட்டு நம்ம அவ்வளோ இதை லைக் ஃபுட்டு குக்கிங்கை வந்து நம்ம எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்பெஷலாக சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது, வீட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி இல்லாமல் எதுவுமே அவங்க ஸ்டோர் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக வந்து குக் பண்ணி கொடுக்குறாங்க, அதான் வந்து விஷயம். ஸோ ஹோம் குக்குடு ஃபுட் உங்களுக்கு வந்து கொடைக்கானலில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பிரதரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இப்போ டேரெக்டாக போயிடலாமா ப்ரோ? குக்கிங்கை பார்க்கறதுக்காக போகிறேன், அதுக்கப்புறம் வாழையில விருந்தும் வந்து இட்ஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. அண்ட் பை த வே, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செங்கல் இருக்குது, இந்த செங்கலில் ராக்கெட் அடுப்பு பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் வந்து அப்படின்னா ஃபஸ்ட்டு ராக்கெட் அடுப்பு நான் வந்து வெளியே ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஸ்டே பண்ணி கெட்ட ராக்கெட் அடுப்பாக இருக்க போகுது. ராக்கெட் அடுப்புக்கு நம்ம கேட்டு பார்ப்போம், கல் வந்து ராக்கெட் அடுப்புக்கு எடுத்துக்கோங்க பிரதர் அப்படின்னாங்கன்னா ராக்கெட் அடுப்பு வந்து கெட்ட போகிறோம். எடுத்துக்கலாம் பிரதர். ஓகே ப்ரோ, வந்து எடுத்துக்கலாம்னு சொல்கிறாரு. ஸோ பார்ப்போம் ப்ரோ, நமக்கு வந்து டைம் இருந்துச்சுன்னு வைங்க, வேக வேகமாக வந்துட்டு நம்ம வந்து சூப்பராக ஒரு ராக்கெட் அடுப்பும் வந்து நம்ம செய்ய போகிறோம். டன், வாங்க போகலாம். டென்ட் ஹவுஸ் இங்கே இருக்குது. ஓகே, ஆரஞ்சு மரம் பிஞ்சு தேர் இங்கே இருக்குது பாருங்கள், பிஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு. எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரில. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க, அந்த வாட்டர் டேங்க் வந்து ஃபுல்லாக ஆல்கே. ஓகே, மலையிலேருந்து டைரெக்டாக தண்ணி வருது. அண்ட் இந்த தண்ணியை வந்து நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியிருந்தேன். நம்ம வீட்டில் வந்து நம்ம மினரல் வாட்டர் மாதிரி அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த தண்ணி. அதான் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இந்த இடம் தான் அவ்வளோ அழகாக இருக்குது. சொல்லுங்கள் ப்ரோ. மினரல் வாட்டர் தோத்துறோம், மினரல் வாட்டர் தோத்துறோம், வரேன். மினரல் வாட்டர் தோத்துறோம், அந்த அளவுக்கு இந்த தண்ணி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பிரதர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இந்த கொடைக்கானல் சீரீஸில் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. சவுண்டு கேட்குதா? அந்த இன்செக்ட்ஸோட சவுண்ட் இல்லை ப்ரோ இது. நான் அந்த வண்டு, ஆமாம், சித்திரை வண்டு, சித்திரை வண்டி. செம்மையாக இருக்குல்ல இந்த பிளேஸ். ஸோ இதான் வந்து ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். அண்ட் இந்த என்னோட ரைட் சைடில் ஒரு வே இருக்குது. இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி கிராமம் இருக்குது, அது வழியாக தான் நான் இப்போ போகிறேன். அங்கே நிறைய குதிரை வச்சுருக்காங்க. அந்த குதிரையில் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா அவங்க பயிரிடுற விஷயங்கள், ஃபார்மிங் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து மேலே அந்த குதிரை மூலியமாக கொண்டு வராங்க. ஓகே, அது இருக்கிறதா அவங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல். இங்கே வந்து வைக்கல் எதுவும் வராது. ஓகே, ஸோ அதனால் அதுதான் வண்டி எதுவுமே இங்கே வராதனால குதிரையை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, நான் ஒரு சின்ன கிராமம் சொல்லியிருந்தேன்ல, இங்கே நிறைய குதிரை எல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ப்ரோ. குதிரை பார்க்க முடியுமா? இப்போ தான் எல்லாமே இப்போ இந்த டைமிங் ப்ரோ, சுமக்கிற டைம். ஓகே, இப்போ எல்லா குதிரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் இருக்கும். மதியம் 2 மணிக்கு மார்க்கெட் போகும், மார்க்கெட் போகும்ல. ஓகே, அதை விற்கிறதுக்காக, காய்கறி எல்லாமே விற்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிடும். ஸோ குதிரை எல்லாமே வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வீடியோவில் காட்டுறேன், இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோ கம்மிங் வீடியோஸில். இங்கே எவ்வளோ குதிரை இருக்குது, நல்ல கலர் கலராக இருக்குது குதிரை, அதெல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி, மூளையூர் அப்படின்ற ஒரு இடம், அந்த இடத்துல இருக்க தொடக்க பள்ளி பாருங்க, ஹியர் இட் இஸ். அண்ட் நம்மளோட பீஸ்ட் வந்துருச்சு. ஸோ மகேந்திரா பீஸ்டில் வந்து நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ராவலிங் இன்டூ த ஜங்கிள், அப்படியே வந்து நம்ம குக்கிங்கையும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வி ஆர் ஆன் த வே. எங்கே போக போகிறோம், எந்த இடத்துக்கு போகிறோம்? பண்ணைக்காடு, கொடைக்கானல். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்து அங்கே ரீச் பண்ணிடுவோம். ஸோ ஸ்பீடு அல்லுது நம்ம பீஸ்ட்ல, எங்களோட பீஸ்ட் ஃப்ரம் கொடைக்கானல்.
ரெண்டு பேரும் இரும்பு பிடி பிடிச்சிருக்காங்க. அப்பதான் குக்கிங் வீடியோ எடுக்க போலான்னு பிளானு. பட் இங்க நாங்க ஒரு நாக் அவுட் வீடியோ எடுத்து செமையா இருக்கு. டிராவல் விரும்புறேன். ஸோ குதிரை இங்கே இருக்குது, இன்னைக்கு பார்க்கலாம். இந்த குதிரை தான் நான் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டினேஷனை நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ 180 இயர்ஸ் ஓல்டு வீடு வந்து இதுதான். டைரெக்டாக போய் நம்ம குக்கிங் ஷாட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி வாசல்லே இல்லை இல்லை அது அப்படி தான், ஏன்னா 180 இயர்ஸ் ஓல்டு இல்லை. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் இறங்க ஸ்லிப் ஆகிடுச்சு, அது பரவாயில்ல. ஸோ அம்மி கல் வந்து நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் அம்மி எப்படி இருக்குது, செமையா இருக்குல்ல. 180 இயர்ஸ் ஓல்டு வீடு அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இந்த கல்லு பாறை அதை எவ்வளவு அழகா வந்து அடுக்கி இருக்காங்க பாருங்க. இது ஃபுல்லாவே வந்து இந்த கல்லு தான். இந்த கல்லு பாருங்களேன், மேல பாருங்க. இந்த கல்லு உங்களுக்கு தெரியும், நல்ல பக்காவா கொத்தி வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஒரு தின்ன மாதிரி செட்டப் வீட்டுக்கு வெளியில. ஸோ இதுதான் வந்து ஒரல் ஒரல் இருக்கீங்க. அண்ட் வீடு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்லயே எவ்வளவு பெர்ஃபெக்டா கட்டியிருக்காங்க பாருங்க. லோ கிடையாது, இது வந்து ஒரு நாலு படிக்கட்டு இருக்கு. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சாவது படிக்கட்டு நம்ம வந்து என்டர் ஆகிறோம். அண்ட் இந்த வாசக்கால் பாருங்க, தெரிஞ்சுக்கணும். அப்படியே நான் லைட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். டைனமோ டைனமோ மெஜிஷியன். அண்ட் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரன் செட்டப், இது வந்து பலகையில் பண்ணியிருக்காங்க. அண்ட் வீடு வந்து பயங்கர பயங்கர சில்லுன்னு இருக்கு. அண்ட் இது வந்து இப்போ போட்டிருக்காங்க இந்த சிமெண்ட் அண்ட் ரெட் ஆக்சைடு. அவ்வளோ கூலிங்காக இருக்கு, வா செம்ம கூலிங்காக இருக்கு. ஸோ டைரெக்டாக வந்து இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போயிடலாம். கிச்சன் வந்து எனக்கு கமான் கமான்னு கூப்பிடுது, ஏன்னா அந்த மனம் இருக்கே சமைச்ச சாப்பாட்டோட மனம். என்ன நம்ம ரெடி ஆயிடுச்சு, மட்டன் இப்போ ரெடி ஆயிருக்கு, ரசம் அப்புறம் எக் பூர்ஜி. மட்டன் ரசம் எக் பூர்ஜி வாங்க, நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இங்கேயும் குனிஞ்சு தான் வரணும், கிச்சனுக்குள்ள ஈஸியாலாம் வர முடியாது. ஹலோ அம்மா, ஹாய் சொல்லிருங்க. ஹாய். ஹாய். ஓகே, அவங்க தான் வந்து இந்த ஃபுட்டை நமக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் விறகு அடுப்பில் ரெடி ஆகிற சாப்பாடு. அண்ட் நான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே தான் வந்து இந்த ஃபுட்டு ரெடி ஆகுது. அண்ட் இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். அப்படியே என்னோட பாட்டி வீட்டுக்கு போன ஞாபகம் எனக்கு வந்துருச்சு, அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஒரு இடத்துல தான் விறகு வைப்பாங்க. ரெண்டு அடுப்பு, நம்ம ராக்கெட் அடுப்பு வச்சுருக்கோம், அவங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் மாதிரி ரெட்டு அடுப்பு வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. ஆனால் ஒரு சைடு தான் விறகு. சரிம்மா, இப்போ என்ன பண்ண போறீங்க? சிக்கன் பண்ண போறாங்க. சோ சிக்கன், நாட்டுக்கோழி சிக்கன் வந்து இப்போ நம்ம பண்ண போறோம். அதை பார்க்கலாம் கொஞ்ச நேரம். ஸோ நாட்டுக்கோழி ஈரல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து சுட்டு தரம் தம்பி சாப்பிடுங்க அப்படின்னாங்க. இந்தாங்க நாட்டுக்கோழி ஈரல், ஃபர்ஸ்ட் டைம் நெருப்பில் சுட்டு நான் வந்து சாப்பிட போகிறேன். ஈரல் வெடிக்குது வெடிக்குது, அது வெடிக்குதுன்னா குக் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நெருப்பில் சுட்ட நாட்டுக்கோழி ஈரல், இங்கே பாருங்கள் புகை செம்ம சூடாக இருக்குது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இதை டேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் பா செம்ம சூடாக இருக்குது, சுட சுட இருக்க ஈரல். பா செம்மையாக இருக்குது. இந்த உட் ஃபயரில் பர்ன் பண்ணி எடுத்து அந்த பர்ன் ஆன உடனே அது ஒரு ஃப்ளேவர் தனியாக கொடுக்குது. ஸோ ஸோ குட், சூப்பராக இருக்குது. ஓகே, சிக்கன் 65 ஃப்ரை பண்ண போகிறாங்க. குட் ஃபயர்டு சிக்கன் 65 போகலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆச்சுன்னா பக்காவாக ரெடி ஆகிடும்.
சரியான ஹீட், இது வரைக்கும் ஹீட் அடிக்குது. என்னால இந்த பார்டரை தாண்டி நான் போனேன்னா கையும் கேமரா ஃபுல்லா சுடுதான். ஓகே, சோ சூப் வந்துருச்சு. சூப் இஸ் ரெடி. சரியான சூடு. Thank you. Careful, careful. Thank you, ma. Thank you so much. அப்படியா, கொடுங்க ஒரே ஒரு பீஸ் வேணா கொடுங்க. அடடா, இங்க பாருங்க சிக்கன் 65 பொறிச்சு சுட சுட. இங்க பாருங்க, இங்க பாருங்க பபுள் ஆயிட்டு இருக்கா, சுட சுட வெளியே வந்துருச்சு. சிக்கன் 65 அண்ட் மட்டன் சூப்பு. ஸோ சிக்கன் 65 சம சூடு. அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈரல் வந்திருக்கு. ஈரலை சுட்டு சாப்பிட்டோம், இப்போ வந்து பொறிச்சு சாப்பிட போகிறேன். இங்கே பாருங்க பொறிச்ச ஈரல். கொடைக்கானலில் இந்த கிளைமேட்டில் கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும். அப்படியே கூட கொஞ்சம் ஃபேட்டும் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் ஈரலாக எடுத்துக்கிட்டால் அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். சூப்பர் சூடு. சிக்கன் ஈரல் சூப்பராக இருக்குது. சிக்கன் 65 சூப்பராக வந்துருக்கு. பர்ஃபெக்ட். ஸோ எலும்பு லைட்டாக டிப் பண்ணி சூப்பு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொழுப்பு பீஸ் இருக்குது. அப்படியே சாப்பிட்றேன், வெடிக்கும். தொண்டையில் வந்து நல்லா பிடிக்குது. அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இந்த பெப்பர்லாம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது ப்ரோ. தேங்க்யூ. அப்பா, ஸோ இந்த சிக்கன் பீஸை இந்த மட்டன் சூப்பில் டிப் பண்ணி சாப்பிட்டா அது ஒரு தனி ஃப்ளேவரில் இருக்குது. மட்டன் சூப்பு சான்ஸே இல்லை. நான் இனிமேல் கொடைக்கானல் வந்தேன்னா உங்களுக்கு ஸ்டே பண்ணேன்னா இங்கேருந்து தான் ஃபுட்டு நமக்கு குக்கிங்கு எல்லாமே அருமையாக இருக்குது. வீட்டில் குக் பண்ணுற சாப்பாடு என்றைக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ எங்கே நான் ட்ராவல் பண்ணாலுமே மேக்ஸிமம் அங்கே நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களோ அவங்க வீட்டில் போய் ஒரு ஃபீஸ்ட்டு சாப்பிட்றது தான் வழக்கம். இன்னும் நிறைய ஃபீஸ்ட்டு நான் சாப்பிட போகிறேன். எஸ். ஸோ கிச்சனில் நாட்டுக்கோழி ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அம்மியில் அரைச்சி அந்த மசாலா வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து வதக்கி வச்சது இல்லைம்மா, இது வதக்குனது. தக்காளி, சீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், மிளகு, மிளகு இதெல்லாம் போட்டு வதக்கி வச்சதை அரைக்க போறோம். அங்க பாருங்க, இதுதான் ஸ்கில்லு. அரைஞ்சிருச்சு பாருங்க, பாருங்க எவ்வளவு மை மாதிரி அரைஞ்சிருச்சு பாருங்க. ஸோ மசாலாவுக்கு வந்து அம்மியில் அரைச்சிட்டு இருந்தாங்க. நம்ம அம்மா கிட்ட வந்து நான் அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அரைக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் இது வந்து ட்ரைனிங் எடுத்ததுனால பாருங்க எப்படி அரைச்சிட்டேன் பாருங்க. வேகமா அரைச்சி முடிச்சாச்சு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்க வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ரிசைஸாக வந்து அரைச்சாங்க. என்னால் அரைக்க முடியல. ஒரு சின்ன ஒர்க் அவுட் பண்ண மாதிரி தான் இருக்குது. இது எவ்வளோ ப்ரோ, 10 கிலோ தம்பிள்ஸ் இருக்குது. அதை வச்சு அரைக்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் மிக்சிலாம் வராத காலத்தில் வந்து இப்படி தான் மசாலா ரெடி பண்ணாங்க. எங்கள் வீட்லேயும் அம்மி இருக்குது. ஸோ கரண்ட் இல்லாத டைமில் நம்ம ராக்கெட் அடுப்பில் குக்கிங் பண்ணுவோம்ல, அப்போ வந்து நான் அம்மியில் அரைச்சி காட்டுறேன். நானும் அரைப்பேன்ப்பா, நம்புங்க. நானும் அரைச்சிருக்கேன், பட் ரொம்ப வந்து அரைச்சது இல்லை. அதான் விஷயம். நிறைய சிஸ்டர்ஸ் நம்ம கூட இருக்காங்க, குட்டி தம்பி தங்கச்சிலாம் இருக்காங்க. எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். வேக வச்ச நாட்டுக்கோழி. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியது. ரெடியாக ஒரு பிள்ளைய எடுத்து சாப்பிட்றோம். இந்த மசாலா அருமையா இருக்கு. மசாலாவோட மனம். இது வந்து அந்த கோழி வேக வச்ச அந்த தண்ணி. ஓகே, அது எல்லாம் ஊத்த வேண்டாம்ல, கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே, தேவையான அளவு. ஆனா இப்ப வந்து சிக்கன் வெந்திருக்கு, இப்ப இந்த மசாலால வேகணும். ஓகே, சூப்பர். ஓகே, சோ நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. சரிம்மா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூம்மா, தேங்க்யூ சோ மச். ஓகே. ஹலோ, ஹைஃபை 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 ஹைஃபை. ஓகே, இருக்கட்டும். பாவம் பயந்துட்டா. ஓகே, ஹைஃபை நீங்கள் ஹைஃபை கொடுங்க. ஹைஃபை ஹைஃபை. குக் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம வந்து டைரக்டா நம்மளோட ஸ்டேக்கு போறோம். ஸ்டேக்கு போயிட்டு தான் இந்த வாழையில விருந்த வந்து கண்டினியூ பண்ண போறோம். ஆன் த வேல வந்து ஒரு டீ கிடைச்சா சூப்பரா இருக்கும். ஸோ அதனால ஆன் த வேல ஒரு டீ குடிச்சிட்டு நம்ம வந்து ஸ்டே ரீச் பண்ண போறோம். வாங்க போலாம்.
ஸோ கிச்சன் ஷூட் முடிச்சுட்டு நம்ம ஸ்டேக்கு போகிற வழியில் ஒரு சூப்பரான பிளேஸில் வந்து நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அதாவது பண்ணை காடில் பிச்சை ஹோட்டல் முன்னாடி நான் இருக்கேன். இங்கே வந்து எது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா பால் பன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நான் அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பால் பன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த பால் பன் அது கூட வந்து ஒரு டீ அடித்தோன்னு வைங்களேன் செம்மையாக இருக்கும். ஸோ அதான் வந்து இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பால் பன். ஸோ கடைக்குள்ளே போய் நான் உங்களுக்கு வந்து அந்த பால் பன்னை டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஓ ஸோ ஹியர் இட் இஸ். இங்கே பாருங்கள் பால் பன் செம்மையாக இருக்கு. ஓகே, பார்க்கவே செம்மையாக இருக்கு. சாப்பிட்டா இன்னும் வேற லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணா ஒரு 6 டீ போட்டிருக்கேண்ணே. ஓகே, ஒரு 6 டீ இந்த பால் பண்ணோட நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஹோட்டலுக்குள்ளே வாங்க. இப்போ 10 ரூபா பால் பண்ணிங்க பாருங்க அப்பா, செம்ம சாஃப்டாக இருக்கு. மேலே வந்து சுகர், அந்த சுகர் பாகு வந்து ஊற்றிருக்காங்க பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களோட சுகர் கிரேவிங்க இது வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இது ஏன்னா பால் பண்ணிட்டு வச்சுருக்காங்க பேர். ஆக்சுவலாக வந்து அப்போ அதே பேர் தான் இருக்குது. அதே பேரில் தான் இருக்குது. ஆனால் பால்லாம் போடல. பால் கிடையாது, மைதா தயிர் ஜீனி. மைதா தயிர் ஜீனி. ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்களேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. சீரியஸ்லி டு த நெக்ஸ்ட் லெவல் தான். இதை கொடுத்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. சூப்பராக இல்லை, நீங்களே பண்ணீங்களா? அது அருமையாக இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டுமே நாங்கள் பண்ணுவோம். லட்டு நல்லா இருக்கும். லட்டு நீங்கள் தான் பண்ணுறதா? ஓ எடுங்க, லட்டு எடுங்க, சாப்பிட்டு போமோ. எல்லாம் ஒன்றே வந்துட்டுருக்கு. நம்ம அண்ணா வந்து என்ன சொல்லிட்டாருனா எல்லாமே நாங்கள் தான் பண்ணுறோம். அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நான் டேபிளில் வச்சுருக்கேன். லட்டு அவங்க தான் பண்ணுறாங்களா? ஸோ இனிப்பு சாப்பிட்டீங்க அப்படியே காரமும் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. லட்டு ஹோம்மேட் லட்டுல, ஒரு வீட்டில் நீங்கள் லட்டு பண்ணீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஹோம்மேட் லட்டு, அது கூட மிக்சர் நீங்கள் தான் பண்ணுறீங்களா? எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மிக்சர் பண்ணுவீங்க? டெய்லி போடுவீங்களா? ஓ 10 கிலோ டெய்லி போட்டுருவீங்க மிக்சர். இங்கே பாருங்க, ரொம்ப மசாலா போடாமல் சிம்பிளாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் பக்கோடா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனியன் பக்கோடா. எல்லாத்துலேயுமே மசாலா கொஞ்சம் நார்மலாக மீடியமாக போட்டிருக்கீங்க, அதான் வந்து நல்லா இருக்கு. இது நல்லா வார்மாக இருக்கு. மிக்சர் இங்கேருந்து லண்டன் வரைக்கும் போதாம்ப்பா. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்காங்க, அங்கே இருக்காங்க. ஓகே, பிச்சை ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 45 வருஷமாக இங்கே இருக்கு அப்படி சொன்னால் தான் தெரியும்னு நம்ம பிரதர் சொல்லியிருக்காரு. கடையோட லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணலாம். ஆனியன் பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி இருக்குது பாருங்க. உள்ள ஒரு அரை ஆனியனை வச்சே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனியன் பஜ்ஜி டேஸ்ட் பண்ணிடலாம். ஆனியன் பஜ்ஜி இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுது. ஆனியன் பஜ்ஜி என்ன வந்துக்கிட்டே இருக்கு. ஓ ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடையில் இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது. கடலை மாவு போண்டாவையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. கடலை மாவு போண்டா ட்ரை பண்ண போகிறேன். ஆனியன் பஜ்ஜி, ஆனியனில் கடலை மாவு பஜ்ஜி, சூப்பராக இருக்குப்பா. அண்ட் கடையில் வந்து நான் அந்த பால் பன் அதுக்கப்புறம் மிக்சர் மஸ்ட்ரை, ரொம்ப ரொம்ப மஸ்ட்ரைன்னு சொல்லுவேன். என் பிரதர் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார், மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இந்த பொருள் பிடிச்சு போனவங்க எவ்வளோ பேர் இதை இம்போர்ட் பண்ணி அங்கே வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு. ஸோ கொடைக்கானலில் பிச்சை ஹோட்டலுக்கு வந்தது நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக ஒரு டீயோட நம்ம வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து நம்மளோட ஸ்டேக்கு போகிறோம் வித் டீ. ஆக்சுவலாக நம்ம அண்ணன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா டீ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க டீ மேக்கிங் ஷார்ட்ஸு. டீத்தூள் மிக்சிங் பண்ணுவீங்கல்ல? கரெக்டு, கண்டுபிடிச்சிட்டு இருங்க. இந்த ரெசிபியை பிரேக் பண்ணி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்படி டீ போட்டால் கண்டிப்பாக நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ பாருங்க, இப்போ பாருங்க. அந்த ஸ்ட்ராங்காக இறக்குறது தான் மேட்ரு. நீ பாருங்க. எஸ், செம்மையான ஒரு டீ. கொடைக்கானல்ல ஒரு சூப்பர் டீயை வாங்கிட்டேன். இது டீ, இதுதான் டீ.
பார்த்தீங்கன்னா அந்த குதிரை எவ்வளோ வெயிட் தூக்கிட்டு போகுதுன்னு. ஆக்சுவலாக இதுக்கு தான் வந்து இந்த ஏரியாவில் இந்த குதிரையை யூஸ் பண்ணுறாங்க. இந்த விறகாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், அவங்களோட ஃபார்ம் லேண்டுக்கு போய் இதை கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது இப்படி தான் இந்த குதிரையில் தூக்கிட்டு வராங்க. இந்த குதிரை வந்து எவ்வளோ வெயிட்னாலும் தூக்கிட்டு போகும், அதான் வந்து மேட்டர். இன்னும் எனக்கு ஒரு கேள்வி, இப்போ எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி குதிரை இருக்குமா? எல்லார் வீட்லேயும் இருக்கும், ஒரு சில வீட்டில் இருக்கும், ஒரு சில வீட்டில் இருக்காது. அதான் யார் யாரெல்லாம் யாருக்கு தேவையோ அவங்க வந்து வச்சுருக்காங்க அந்த குதிரையை. ஓகே, நம்ம தம்பிங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா வீட்லேயும் குதிரை இருக்கும்னா, சில வீட்டில் இருக்காது பட் மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி, நைஸ் மீட்டிங் யூ ஆல்.